தமிழக வெற்றி கழகத்தில் த்ரிஷா மாசான விஜயின் பதிலடி. விஜய் த்ரிஷா கிசு கிசு சில வருடங்களுக்கு முன்பு வந்தது. அதன் பிறகு தமிழ்நாடு மக்கள் அதை மறந்து இருந்த நிலையில் லியோ படத்தின் மூலம் மீண்டும் கிளப்பி விட்டு விட்டார் லோகேஷ். தளபதி போட்ட சட்ட மாதிரி த்ரிஷா போட்டிருக்காங்க, தளபதி போட்டிருந்த ஷூ மாதிரி த்ரிஷா போட்டிருக்காங்கன்னு ஏகத்துக்கும் நிறைய புகைப்படங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. இருவரும் ஒன்றாக வாழ்வதாகவும் சங்கீதாவை விஜய் பிரிந்து 4 வருடங்கள் ஆகிறது என்பது போலவும் கதைகள் எல்லாம் வெளியானது. மேலும் த்ரிஷா தமிழக வெற்றி கழகத்தில் சேரப்போகிறார் என பேச்சு கிளம்பி இருக்கிறது. சவுத் குயின் என அழைக்கப்படும் த்ரிஷா அரசியலுக்கு வர வேண்டும் என்பதே அவரின் ரசிகர்களின் விருப்பம். இந்த நேரத்தில் இப்படி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு நெத்தியடி பதில் ஒன்றை கொடுத்திருக்கிறார் தளபதி. மாணவர்களிடையே பேசிய தளபதி, சமூக வலைதளங்களால் நல்லவர்களை கெட்டவர்களாக காட்ட முடியும், கெட்டவர்களை நல்லவர்களாக காட்ட முடியும். இன்டர்நெட்டில் இருக்கும் எல்லாத்தையும் பாருங்க, ஆனா அதுல எது உண்மைன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க என்று சொல்லி இருக்கிறார். அதாவது அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் மீது எந்த குற்றச்சாட்டை வைக்க முடியும் என யோசித்து வரும் ஹேட்டர்களுக்கு இதைதான் சூசகமாக சொல்லிவிட்டார் தளபதி விஜய். இதனை பார்த்த விஜய் மனைவி சங்கீதாவும் கடுப்பில் உள்ளாராம். வதந்திகளை உடைக்க கோட் ஆடியோ விழாவில் என்ட்ரி கொடுக்க இருக்கிறாராம்.